Hi friends, welcome to Arshini's Garden. இது பாருங்க, passion fruit, பாவக்கா, அவரக்கா, எல்லாமே வந்து நல்லா காய்ச்சிட்ருக்கு இந்த சீசனில். ஸோ இது வந்து ஆடி மாதத்தோட கடைசி அறுவடைன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து அவரக்காவை அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு வெள்ளை பாகல் இருக்குது, ப்ளஸ் வந்து மிதி பாவக்காவும் கொஞ்சம் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிக்கலாம். தக்காளி வந்து இப்போ நமக்கு ரெகுலராக கிடச்சிட்ருக்கு. ஸோ அதுவும் சக்கரவள்ளி கிழங்கும் இப்போ நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இந்த ஷேப் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக குடுவ மாதிரி வந்திருக்கு, அழகாக இருக்குல்ல. அடுத்து வந்து நம்ம காராமணியும், இது வந்து தாய் சோல்ஜர் காராமணின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். விதை ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன், நல்லா காய்ச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம விதை எடுத்து வச்சு அடுத்த சீசனுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். அழகாக இருக்குது இது பார்க்குறதுக்கு இந்த கராமணி. அடுத்து சுண்டக்காய் ரெடியாக இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். நான் ஜென்ரலாக சண்டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையான கீரைகள், புதினா, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா வீக் டேஸில் எனக்கு வந்து ஆஃபீஸோடு பேலன்ஸ் பண்ணி வந்து கீரையெல்லாம் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ண டைம் இருக்காது. ஸோ சண்டேஸில் எடுத்துகிட்டு போய் நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன்னா ரெகுலராக யூஸ் பண்ணிக்க முடியும் அதை. ஸோ இது பாருங்கள், சின்ன பொன்னாங்கண்ணி கீரை, அடுத்து பெரிய பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ இதெல்லாமே எடுத்துகிட்டேன் இந்த வார சமையலுக்கு. ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, தக்காளி, புதினா, சுண்டக்காய், அவரக்காய், பாவக்காய், காராமணி, கொஞ்சோண்டு பேபி பொட்டேட்டோஸ், சக்கரவள்ளி கிழங்கு, கருவேப்பிலை, பெரிய பொன்னாங்கண்ணி கீரை, சின்ன பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம மொத்தமாக பண்ண ஹார்வெஸ்ட் இன்றைக்கி. ஸோ எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ.